Good morning, my dear Star School students. Today we are going to learn about punctuations. Punctuations like full stop, comma, question mark. I am the capital letter. Let's see when and where to use me. அதாவது சீனு போட்டிருக்குல்ல, இதுதான் என்னென்னா கேபிட்டல் லெட்டர். இதை எந்த இடத்துல எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். I come in the beginning of proper noun and in the abbreviations. நான் வந்து ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு ஃபஸ்ட் லெட்டர் ஆகும். அப்ரிவேஷன்ஸ் வந்தது அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் ஃபுல்லாகவே கேப்ஸில் தான் எழுதணும். லெட் சி த எக்ஸாம்பிள். பாரதி இஸ் எ தமிழ் பொயட். இதில் பாரதி அப்படிங்கிறது ஒரு நேம், அதனால் பி கேப்ஸ். தமிழ் அப்படின்னா என்ன, தமிழ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜை குறிக்குதா, ஸோ அதில் டி கேப்ஸ். நெக்ஸ்ட், ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட். ஐ மெட் குமார் அட் த மார்க்கெட் அப்படிங்கிற சென்டென்ஸில் குமார் அப்படிங்கிற நேம் வந்திருக்கிறதுனால கே வந்து கேப்ஸில் எழுதுகிறோம். வி லிவ் இன் இந்தியா. இந்தியா அப்படிங்கிறது கண்ட்ரி, கண்ட்ரி நேம் எப்பொழுதும் கேப்ஸில் தான் ஃபஸ்ட் லெட்டர் எழுதணும். வி டேக் மணி ஃப்ரம் ஏடிஎம். ஏடிஎம் அப்படின்னா என்ன, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அது ஒரு அப்ரிவேஷன், அதனால் ஏடிஎம்மை ஃபுல்லாக கேப்ஸில் எழுதுகிறோம். He completed his MBBS last year. இதில் MBBS அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் நேம். MBBS, MBA, அப்படி கோர்ஸ் BE, இது மாதிரி அப்ரிவேஷன்ஸை ஃபுல்லாக எப்படி எழுதணும், கேப்ஸில் எழுதணும். ஐ எம் அன் NCC கேடட். NCC அப்படின்னா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ், இதுவும் ஒரு அப்ரிவேஷன், அதனால் இதை ஃபுல்லாக என்ன எழுதணும், கேப்ஸில் எழுதணும். You must use me in the beginning of a sentence. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா சென்டென்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் எப்பொழுதுமே கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கும். லெட்ஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ். புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதில் புக் அப்படிங்கிற ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ். த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். THEDல டி கேப்ஸ். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். கவ் சி கேப்ஸ். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் கிரிக்கெட். இதில் சில்ட்ரனில் சி கேப்ஸ். வி ஹாவ் புல் இன் அவர் ஹவுஸ். VWE கேப்ஸ். மை அங்கிள் கேம் பை ட்ரெயின். மைல எம் வந்து கேப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல் ஸ்டாஃப். ஐ எம் அ ஃபுல் ஸ்டாஃப். ஐ லுக் லைக் அ டாட். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாஃப். ஃபுல் ஸ்டாஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டாட் மாதிரி இருக்கும். You must use me at the end of a sentence. ஒரு சென்டென்ஸ் முடிவடையும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபில் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். லெட் சி த எக்ஸாம்பிள். ஐ ஃப்ளை மை கைட். நான் வந்து என்னோடய பட்டத்தை பறக்க விடுறேன் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால் ஃபில் ஸ்டாப். மங்கி லிவ் ஆன் த ட்ரீ. குரங்குகள் எங்கே வாழும், மரங்களில் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ ஃபில் ஸ்டாப். ஐ ப்ளே வித் ஜேசன். நான் ஜேசனோட விளையாண்டுட்டு இருந்தேன். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபில் ஸ்டாப் யூஸ் பண்ணலாம். த பேர்ட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த பறவை எப்படி இருக்கா, அழகாக இருக்குது. இட் இஸ் கம்ப்ளீட்டட், ஸோ ஃபில் ஸ்டாப். டேக் யுவர் புக். உன் புக்கை எடு அப்படின்னு சொல்கிறோமா, இந்த இடத்துல புக்குங்கிறது முடியுதா, ஸோ ஃபில் ஸ்டாப். லெட் அஸ் ஆல் கோ டு த ஹோட்டல். இட் இஸ் அ கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ், ஸோ ஃபில் ஸ்டாப். ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வி கேன் புட் ஃபில் ஸ்டாப் இன் தட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமா. ஐ எம் அ கமா. ஐ லுக் லைக் அ டாட் வித் டெய்ல். அதாவது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா கமா எப்படி இருக்கும், டாட் இருக்குல்ல, டாட்டில் கீழே வந்து ஒரு வால் மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து கமா. யூ மஸ்ட் யூஸ் மீ டு செப்பரேட் வேர்ட்ஸ் இன் எ லிஸ்ட் ஆஃப் த்ரீ ஆர் மோர் திங்ஸ். கார், பஸ் அண்ட் பைக் ஆர் வெஹிக்கிள்ஸ். இந்த இடத்துல காரு, பஸ்ஸு, பைக் இதெல்லாமே வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்கிறோமா. காரும் பஸ்ஸுக்கும் நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் கமா போடணும். அண்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல கமா வராது. ஓகே, ஐ இன்வைட்டட் ரகு, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமா. ரகு கமா ஸ்டீஃபன். ஐ ஹாவ் அ பால், பேட், பலூன் அண்ட் எ டாய். பால் கமா பேட் கமா பலூன். ஈட் பன், நட்ஸ் அண்ட் ரைஸ். பன் கமா நட்ஸ். We grow mango, banana and papaya. Mango comma banana and papaya. Mango கும் பனானாவுக்கும் நடுவில் கமா போடணும். We have pen comma pencil and eraser. பென்னுக்கு பக்கத்தில் கமா,
pencil அண்டுக்கு நடுவில் அந்த இடத்துல கமாண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம போடக்கூடாது ஓகேவா தென் த லாஸ்ட் பங்க்சுவேஷன் இஸ் ஐ ஆம் அ க்வெஸ்சன் மார்க் ஐ ஆம் லிட்டில் க்ரூக்கெட் இன் அதர் வேர்ட்ஸ் நோன் அஸ் இன்ட்ராகேஷன் மார்க் என்ன க்வெஸ்சன் மார்க்னு சொல்லலாம் இல்லை இன்ட்ராகேஷன் மார்க்னு சொல்லலாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா க்ரூக்கெட் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சிருப்பேன் I come at the end of interrogative sentences. ஒரு சென்டென்ஸில் ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த சென்டென்ஸோட கடைசியில் தான் இந்த க்வெஸ்சன் மார்க்கை போடணும் இஸ் ஹீ எ டாக்டர் அவர் என்ன ஒரு மருத்துவரா அப்படின்னு கேட்குறோமோ அதனால் அந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் வென் வில் த ட்ரெயின் கம் ட்ரெயின் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் வாட் ஆர் யூ டூயிங் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க க்வெஸ்சன் மார்க் டு யூ ஹாவ் அ புக் உங்ககிட்ட புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாளா ஸோ அந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் ஹூ வன் த மேட்ச் இந்த மேட்சை யார் வின் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ க்வெஸ்சன் மார்க் வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்ன ஸோ இங்கே க்வெஸ்சன் மார்க் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த பங்க்சுவேஷன்ஸ் லைக் ஃபில் ஸ்டாஃப் கமா க்வெஸ்சன் மார்க் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ்